ஆணி மாதம் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு பால், சந்தனம், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்று தஞ்சை பெரிய கோவிலின் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. ஆணி மாதம் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளியிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்டு விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷம் அன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். Oh,
சிவா.